கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் சால்னா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த சிக்கன் சால்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பரோட்டா சால்னா மாதிரி இது ஒரு டேஸ்ட்டு, பரோட்டா சால்னான்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு டிஃபன் நம்ம பண்ணினாலும் அதுக்கு என்ன சைடிஷ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நமக்கு டிஃபன் வந்து கூட குறைய போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எதாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுற சட்னி, சாம்பார், கிரேவி அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நல்லா இருந்துச்சு காம்பினேஷன் அப்படின்னா தான் அந்த டிஃபன் வந்து நமக்கு எடுபடும். இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியப்பத்துலேருந்து, சப்பாத்தியிலேருந்து, பரோட்டாவிலேருந்து, இட்லி, தோசை, ஆப்பம் முதற்கொண்டு இந்த சால்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ சிக்கன் சால்னா எப்படி செய்கிறது அப்படின்னு போய் பார்க்கலாம். சிக்கன் சால்னா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி மசாலா தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா தயார் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். அது நான் என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பட்டைத்துண்டு, ஒரு அன்னாச்சிப்பூ, 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி எடுத்திருக்கேன். அதை இந்த எண்ணெயில் தாளிச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 4 வரமிளகா அதில் நம்ம சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 10 முந்திரி பருப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நம்ம வறுத்து விட்டுறலாம். இது எல்லாமே ஓரளவு வறுபட்டோன்னே ஒரு சின்ன தேங்காய் மூடி திருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா அந்த தேங்காயோட அந்த மசாலா பூரா நமக்கு சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுக்கணும், இல்லைன்னா சீக்கிரத்துலேயே மசாலா நமக்கு கருகி போயிடும். நம்ம சுக்கா செய்கிறதுக்கு அல்லது வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறதுனா வெறும் பாத்திரத்தில் இந்த மாதிரி மிளகு சீரகம்லாம் வறுத்துட்டு நம்ம செய்வோம். ஆனால் சால்னாவுக்கு இது போல் எண்ணெய் விட்டு நம்ம வதக்குனா தான் அந்த சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பூ வந்து பச்சை வாட போய் நமக்கு நல்லா வரணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, தேங்காய் நல்லா ஸ்மெல் வந்துருச்சு, சூப்பராக அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு அப்படியே ஆற வச்சுட்டு மாற்றி அரைச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். 1 பட்டைத்துண்டும் 1 பிரின்ஸ் இலையும் நான் அதில் சேர்த்து விட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. 3 பச்சை மிளகாய் நான் அதில் கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். 2 நல்ல பழமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சைஸாக, அதையும் சேர்த்து நல்லா கரையை வதக்கிடுவோம். இப்போ தக்காளி சேர்த்தோடனே நம்ம உப்பு சேர்த்து கரையை வதக்கி விட்றலாம். அதாவது அந்த சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியோடு சேர்த்து கிளறிட்டிங்க அப்படின்னா தக்காளியும் சீக்கிரம் நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும், சீக்கிரமும் நமக்கு வேலையாயிடும். இதில் ஹைலைட் என்னென்னா நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற மசாலா தான், வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா தான் இதில் ஹைலைட்டே. அதுதான் இதுக்கு உள்ள டேஸ்ட்டே கொடுக்கக்கூடியது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சால்னா. தக்காளியும் நல்லா கரையை வதங்கட்டும், சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள் தக்காளி நல்லா கரையை வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அந்த மசாலா அதில் சேர்த்துட்டு ஒன்றா அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு சேர்த்து கிளறி வதக்கி விட்டுருவோம். இந்த மசாலா வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து ஒன்றா ஃப்ரை ஆகணும். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டாக நமக்கு அது கிரேவி மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவு மசாலா அந்த மாதிரி வந்தோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம வரமிளகாயும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மசாலாவோட அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். இந்த மசாலாவோட வாசமே ஒரு வாசம்தாங்க, சரியான வாசமாக இருக்குது. சிக்கன் மட்டன் எதுவுமே சேர்க்கலை, வெறும் சால்னாவாக வச்சா கூட இது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நம்ம சிக்கன் போட்டு வச்சா அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டன்லாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா
அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நமக்கு ஒன்றா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். ஆயில் பாருங்கள், மசாலாலேருந்து நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா கலரி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை நான் கூட வச்சுக்கிறேன். மசாலா வதக்கும் போது மட்டும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும். பாருங்கள், சிக்கனையும் அந்த மசாலாவோடு சேர்த்து எல்லாத்தையும் கலரி விட்டுட்டேன். நல்லா எண்ணெய் பிரியுது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு கலரி விட்டுருவோம். பாருங்கள், இது போல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டாச்சு. இப்போவே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது. ஆனால் இது 20 நிமிஷம் வெந்த பிறகு இதோட டேஸ்ட் என்னென்னு நீங்கள் வச்சு பார்த்தா தாங்க தெரியும். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருவோம். பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், செம்ம கலரு, சரியான வாசமும் கூட, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எண்ணெய் பூரா நம்ம விட்ட ஆயில் ஃபுல்லாக அப்படியே தனியாக ஒதுங்கிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம சாப்பிட பரிமாறிக்கிடுவோம். ரொம்ப சூப்பராக சரியான வாசத்தோடு நமக்கு சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.